ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோல ராஷ்டிரபாஷா நியூஸ் சிலபஸ் பேப்பர் டூல வரக்கூடிய கஹானி பாட் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி இதுல வந்து ஆல்ரெடி வீடியோ இருக்கு அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க நம்ம பார்க்க போறது அந்த கஹானில செகண்ட் லெசன் தான் நம்ம பார்க்க போறோம் இது நான் வந்து உங்களுக்கு கைட்ல டீச் பண்ணிட்டு ஓகேவா சோ இப்போ இதுல செகண்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜீத் அதாவது தோல்வியின் வெற்றி அதாவது தோல்வி அடைஞ்சாலும் அந்த தோல்வியிலிருந்து அவர் வந்து எப்படி அவருக்கு வெற்றி கிடைச்சுது அப்படின்றதான் இதுல அதாவது விக்டரி ஆஃப் டிஃபீட் அப்படின்னு சொல்றது ஓகேவா கஹானிகார் பரீட்சை யார் ரைட் பண்ணாங்களோ அவரபத்தியான இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போறோம் கஹானிகார் யாருன்னா சுதர்ஷன் ஜென்ம அவர் எப்ப பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் எயிட்டின் நைன்டி ஃபைவ் ஜென்மஸ்தான் அதாவது பர்த் எதுனா சியால் கோட் அதாவது பஞ்சாப்ல நிதன் வந்து படைப்புகள் எழுதின நூல்கள் கொடுத்திருக்காங்க கமல் கி பேட்டி கவி கி ஸ்ரீ தீர்த்த இது மூணுமே வந்து இவர் எழுதின படைப்புகள் இது சுதர்ஷனுடைய முதல் கதை

ரோஸ் உஸ்பர்வே தஸ் மைல் சவார்கர தேஸ்பர்னா அந்த குதிரை மேல அவர் என்ன பண்ணுவாரா டென் மைல் தூரம் பத்து மைல் தூரம் வந்து சவார்கர தேடு போவாரு கோடேக நாம் சுல்தான் தா அந்த குதிரையுடைய பேர் என்னன்னு சொல்லி இருக்காங்க சுல்தானா கட்கா சிங் இலாக்கே கட்கா சிங் அப்படின்றவன் அந்த அந்த இலாக்காவில இருக்கக்கூடிய அந்த ஏரியா இருக்கக்கூடிய ஒரு திருடன்

அந்த குதிரன் மேல பாபாஜி சவார் ஹோக்கர் பாபாஜி என்ன பண்ணாரு அந்த குதிரை மேல சவாரி செஞ்சுட்டே கும்னே நிக்கலே அந்த ஊரை வந்து சுத்திக்கிட்டே இருக்காரு அப்போ ராஸ்தே மேம் வர வழியில அவர் அப்படி போயிட்டு இருக்கும் போது

அந்த மாற்றுத்திறனாளி மேல கருணை வச்சு அவர் என்ன பண்றாரு பாபாஜி என்ன பண்றாரு மேல ஏத்தி விட்டுட்டு தான் வந்து என்ன பண்றாரு அவர் கூடவே நடந்து போறாராம் வேஷ்மே கே கட்கா சிங் அப்போ சடனா என்ன பண்றாங்க அந்த மாற்றுத்திறனாளி மாதிரி வேற வேஷம் போட்டிருந்த வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த அந்த கட்கா சிங் என்ன பண்றான் கோடே கூ தேஞ்சு சலாத்தி ஹுயி கஹா அந்த குதிரைய வேகமா ஓட்டிக்கிட்டே சொல்றான் அபு சே யஹ கோடா மேரா ஹோ கயா இப்பத்துல இருந்து இந்த குதிரை என்னோடது ஆயிருச்சு அப்படின்னு வேகமா ஓட்டிக்கிட்டே சொல்றானா பாபா பாரதி சவுங்கூட்டே அப்ப இது கேட்டோடனே அவருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு உன் ஹோன்னே கஹா அப்ப ஷாக் ஆன பிறகு கொஞ்ச நேரம் அதை சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு இந்த குதிரா எடுத்துக்கோ மக்கர் ஆனா கே பாரே மேம் இப்படி இந்த நடந்த இந்த விஷயத்த பத்தி கஹனா கிட்டே நீ சொல்ல கூடாது பாபா நே கஹா அப்ப அந்த திருடன் வந்து அதுக்கான ரீசனை வந்து கேக்குறான் பாபா கிட்ட வந்து கேக்குறான் ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றாரு நீ இந்த குதிரை உன்னோட தான் இதுக்கப்புறம் நீ எடுத்துக்கோ ஆனா இந்த விஷயத்த வந்து நீ யாருக்கிட்ட மாதிரி எடுத்துக்கிட்ட திருடிக்கிட்ட இந்த வேஷம் போட்டு நீ இந்த மாதிரி சொல்லிடாத அப்படின்னு சொல்ற உடனே அவருக்கு வந்து ஒன்னும் புரியல அந்த திருடனுக்கு காரணத்தை கேக்குறான் அப்போ ஏஸ் கட்னாக்கா பத்தா சல்னேப்பர் அப்ப இந்த இன்சிடன்ஸ் ஒன்னே அவர் சொன்ன அந்த விஷயத்த பத்தி கேள்விப்பட்ட கேள்விப்பட்டா அதாவது ஏஸ் கட்னாக்கா பத்தா சல்னேப்பர் அப்படின்னா இந்த நடந்த இந்த இன்சிடென்ட்ஸான விஷயம் வந்து தெரிஞ்சது அப்படின்னா லோக கரீப் அவர் அபாஹிஜ் பர் தயா கர்ணா அவர் விஸ்வாஸ் கர்ணா சோட்டு தேங்கே அப்ப என்ன பண்ணுவாங்க இப்படி இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க கரீப் அவர் அபாஹிஜ் அதாவது ரொம்ப ஏழையா ஏழைகளுக்கும் இந்த மாதிரி டிசேபிள்டு பர்சனுக்கும் வந்து அவங்க டிசேபிள்டு பர்சன் மேலேயும் தயா கர்ண கருணை வைக்கிறதும் அவர் விஸ்வாஷ்கர்னு அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை வைக்கிறதையும் சோட்டு திங்கே விட்டுடுவாங்க ஏன்னால் இது தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க ஒருவேளை திருடன் வந்து எந்த வேஷத்துல வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஏழைகளுக்கும் அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி வந்து கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்றாரு இயகு சுன்கர் டாக்கு கி யாங் கேன் கொலி கேட்ட உடனே அந்த திறனுடைய கண்கள் வந்து திறந்துடுச்சு

அஸ்தபல் மேம் அதே மாதிரி அன்னைக்கு அந்த 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 அவர் இருந்த இடத்துல விட்டுட்டு இடத்தை விட்டு போயிடறான் சலாகயா சுல்தான் கோ வாபஸ் பாக்க பாபாஜி பகூத் குஷ் ஓகயே அப்ப சுல்தான திரும்ப ஒரு கிடைச்ச உடனே பாபாஜிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எந்த என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து திருடுறவங்க வந்து மற்றவங்களை மற்றவங்களுக்கு வந்து அது பாதிப்பு இல்லாம வந்து இருக்கணும் நம்மளுடைய செயல் மற்றவங்கள பாதிக்க கூடாது சோ இதன் மூலமா ஒரு திருடனே அவர் வந்து திருத்திருக்கிறாரு அந்த திருடன் என்ன நினைச்சா நம்ம வந்து பாபாஜி ஏமாத்திட்டு நம்ம ஜெயிச்சுட்டோம்னு நினைச்சா ஆனா பாபாஜி தன்னுடைய தோல்வி அடைஞ்சாலும் அந்த தோல்வியே வந்து வெற்றியா மாத்தினாரு அப்படின்றதான் இதுல நமக்கான கருத்து